எஸ்கே எடிட் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஈஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நீங்கள் அந்த இமேஜை இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா மேலே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும், அதில் ஒயிட் கலராக ஒரு கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா க்ராப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த க்ராப் அப்படின்றதுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா போர்ட்ரேட் அப்படின்ட்டு ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸில் வந்து பார்த்தோன்னா க்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து அப்படியே கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோ வந்து போகலாம். இந்த மூணு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜஸ்க்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் அப்படின்றத பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தோன்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா இதை நான் மூடு அப்படின்றத கொடுத்துட்றேன், ஏன்னா இமேஜ் வந்து பின்னாடி இருந்துச்சு. ஸோ அதனால் மூடு அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டில் நான் ப்ளூ கலராக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நான் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்ட்டு இருக்கும், இந்த ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்றதில் போயிட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒயிட் கலராக இருந்துச்சு லெஃப்ட் சைடில், சாரி ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா இப்போது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட் அப்படின்றத கொடுத்தோன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். இப்போது ரீஸ்டோர் அப்படின்றதுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தோன்னா கீழே மட்டும் இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கிறேன். ஸோ அடுத்து ஒப்பாசிட்டியை கம்மி வச்சுட்டு மறுபடியும் மேலே இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகணும். இப்போது உங்களோட இமேஜ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. என் இமேஜுக்கு நான் பேக்ரவுண்ட் வந்து ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்கள் பேக்ரவுண்டை பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக அப்படின்றத ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது என் இமேஜ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நான் கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தோன்னா செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும், சாரி அந்த பிளாக் கலராக இருக்கிறதுலாம் போயிடும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். மணி ஈஸ்டோட மாஸ்க் அந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இதை வந்து பார்த்தோன்னா நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா கம்மியாக வச்சுட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போது எனக்கு இப்படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, இதை லைட்டாக கிராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து பார்த்தோன்னா என்னோடய கையை மட்டும் பார்த்தோன்னா தனியாக க்ராப் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த தனியாக என்னோடய கையை மட்டும் பார்த்தோன்னா கட் பண்ண இமேஜை அந்த மாஸ்க்கோ அந்த மாஸ்க் இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு செட் பண்ணோன்னா இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போது எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் பார்த்தோன்னா இந்த மாதிரி அப்படின்றத எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். போனோன்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் இப்போது ஒரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டைம் டூப்ளிகேட் பண்ணால் தான் சைடில் வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாஸ்க் இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போது ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 20, ஹார்ட்னஸ் வந்து ஒரு 9 அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டு சைஸை கம்மியாக வச்சுக்கிறேன். கம்மியாக வச்சுட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போது பிளாக் கலராக அப்படின்றத இதோட ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ
இப்போது இந்த மாதிரி நம்ம ஷேடோஸ் அப்படின்றத வரைஞ்சிட்டோம். ஸோ வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தேன்னா நான் என்னோடய கைக்கு கீழே கொண்டு போயிடுறேன். இந்த மாதிரி கைக்கு கீழே கொண்டு போயிட்டு இப்போது எரேசப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது அதே மாதிரி ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக வச்சுக்கிறேன், ஒப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ கம்மியாக வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கைக்கிட்ட வந்து அந்த மாஸ்க்கை பிடிச்சோன்னா நமக்கு ஒரு டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ லைட்டாக டார்க்காக இருந்தால் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போது அந்த மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து பாருங்கள் வச்சு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் ஒப்பாசிட்டி அப்படின்றதில் ஒரு 91 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போது இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக நம்மளோட சைஸில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கைக்கிட்ட இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பிளாக் கலராக இருக்கும். ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு காசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு மேலே இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக அப்படின்றத இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துக்கிட்டு இப்போது டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இமேஜில் வந்து பார்த்தோன்னா அந்த தட்டு வந்து பார்த்தோன்னா தெரியும், அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா க்ளோன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த க்ளோன் அப்படின்றதுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிளாக் கலராக இருக்க இடத்துல நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு மேலேயே நம்ம இப்போது இந்த மாதிரி வரைஞ்சோன்னா ஸோ அதை வந்து பார்த்தோன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே வந்தோன்னா இங்கே பாருங்கள் ட்ரோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ட்ரோ அப்படின்றதுக்கு போனோன்னா 3 டாட்ஸ் இருக்கும். சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுத்து உங்கள் இமேஜை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்ல நம்ம எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நம்ம லைட் ரூம் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லைட் ரூம் ஆப் வந்து இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இம்போர்ட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் இமேஜை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜோட லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு 3 டாட்ஸ் இருக்கும் மேலே, அதை கொடுத்தோன்னா காப்பி செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த காப்பி செட்டிங் அப்படின்றதுல டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் இருக்க செட்டிங் எல்லாமே காப்பி ஆகிடும். இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ண பார்த்தோம், சாரி நம்ம எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். வந்துட்டு இப்போ மறுபடியும் மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதில் கொடுத்தோன்னா பேஸ்ட் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பேஸ்ட் செட்டிங் அப்படின்றத கொடுத்தோடனே ஜஸ்ட் 1 கிளிக்கில் நம்ம இமேஜ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி அப்படின்றத மாறிடும். இப்போ மேலே ஒரே ஒரு ரவுண்டாக இருக்கும் செலக்டிவ் அந்த டூல், அந்த டூலுக்கு போயிட்டு இந்த ரவுண்டு வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃபேஸ் கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி வச்சுருப்பேன் கிரேடியன்ட்டு, அது வந்து கீழே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஃபில்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் மாற்றிக்கலாம் மேனுவலாக கூட, சாரி நீங்களே கூட பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ரீசெட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு அதை மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த சூரியன் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு எக்ஸ்ப்ளோசரு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தோன்னா எடிட் பண்ணல. ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்தோன்னா ஏற்கனவே எடிட் பண்ண இமேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லைட் ரூம் எடிட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா லைட் ரூமில் எடிட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக மேலே இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தோன்னா கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு மணி ஈஸ்ட் அப்படின்ட்டு ஒரு PNG இமேஜ் பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல, ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு மணி ஈஸ்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் இமேஜ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருப்பேன். எதுக்காக எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தேன், என் ஃபேஸில் பாருங்கள் பாதி ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா ஒயிட்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த இடம்லாம் பாருங்கள் ஒரு மாதிரியாக பிளாக்காக அப்படின்றத இருக்கும். ஸோ அது வந்து இது பண்ணுற
பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போது இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தோன்னா பார்த்தா இந்த லைட்டிங் வந்து ஒரு பக்கம் அடித்தா ஸோ நம்ம ஃபேஸில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படின்றத நான் இப்போ செட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத பார்த்து நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். இப்போது வந்து இந்த இமேஜ் அப்படின்றத சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அப்படியும் இல்லைனா லைட் ரூம்லாம் மறுபடியும் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்து நல்லா சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, வினை சிட்டா, பாய் பாய்.